அப்பா தெய்வமா இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காருடா. கதிரு, மனசு இறங்கி பாவம் பண்ணிடாத. மாப்பிள்ளே, அந்த கொலையை பண்ணலடா. அம்மா மேல சத்தியமா சொல்லடா, எந்த தப்பு பண்ணலடா, என்ன நம்புப்பா. அப்பா, எனக்கு கதிரை எவ்வளவு பிடிக்கணும்னு தெரியும்ல. அக்கா கூட ஊரெல்லாம் போய் இவதான் என் மருமக மருமகன்னு சந்தோஷப்பட்டாங்களேப்பா. இப்போ வரவே முடியாதப்பா. முடியும்டா, கதிர இனிமே கூப்பிடவே மாட்டாரப்பா. தேவிச்சலோ, அவங்க ஏதோ கோபத்துல பேசுறாங்கடா. ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய வந்து உன்னை கூட்டிட்டு வருவாருடா. வாடா, நம்ம வீட்டுக்கு போலாம். நிஜமாதான்டா சொல்றேன், கண்டிப்பா மாப்பிள்ளை வந்து உன்னை கூட்டிட்டு வருவாரு. வாட போலாம். வாமா. நடந்தத பத்தி எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஆனா நீங்க கதிர் மேல வச்சிருக்க பாசம் மட்டும் உண்மை, அது சத்தியம். தேவிமா, என் கூட பிறந்தவங்க கூட இப்படி நான் அண்ணன் வாய் நிறைய கூப்பிட்டது இல்லை. ஆனா நீங்க என்ன மூச்சுக்கு மூச்சு அண்ணன் வாய் நிறைய கூப்பிட்டுருக்கீங்க. தேவிமா, உங்க ராமன் நான் சொல்றேன், கண்டிப்பா இந்த கதிர் உங்களை ஒரு நாள் நிச்சயமா புரிஞ்சுக்குவான். இப்ப நீங்க எது சொல்லி எடுபடாதுமா. நீங்க வீட்டுக்கு போங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். தேவிமா, நீங்க அழக்கூடாது.
அண்ணன் நான் சொல்றல்ல உங்க காதல் தோக்காது நீ அலாதீங்க நீங்க உங்க வீட்டுக்கு போங்க இல்லனா இல்ல அது என் வீடு இல்லனா இதுதான் என் வீடு கையெல்லாம் ஒரே நடுக்கமா இருக்குப்பா என்னால சேஃபா ஓட்ட முடியுமா தெரியல நீ வேணா டிரைவ் பண்ணி டிராப் பண்ணிடுறியா எங்களை வீட்டுல நான் ஓட்டுறேன் சார் இனிமே கதிரை இந்த வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சாலும் நான் இந்த வீட்டு வாசல்ல இருக்க மாட்டேன் இது சத்தியம் தேவி சொல்ல வாடா வா பாட சொல்ல Thank you.
அக்கா வா. புரியல, இப்படி உன வெளியே அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு எப்படி பண்ணிட்டாங்க மாமா? என்னதான் சொன்னாரு? எல்லாம் முடிஞ்சிருச்சுரா, முடிஞ்சு போச்சு. தேவி, நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். கோவத்துல ஏதோ பேசிருப்பாங்க, எல்லாமே சரியாயிடும். இல்ல, ஏதோ இனிமே சரியாகாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எதுவும் முடிஞ்சு போகல. நீ மனசு தளர விடாத, எல்லாம் சரியாயிடும். அவரும் சமாதானம் ஆயிடுவார், நம்பு. இல்ல சந்தோஷம், எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. எல்லாம் கனவு மாதிரி ஆயிடுச்சு சந்தோஷம். அக்கா, ஏங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமா நிச்சயமா உங்களை அப்படிலாம் விட்டு மாட்டாருக்கா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தானே நானும் போனேன். ஆனா அத்தை கூட என்ன புரிச்சுக்கலையே. ஏதோ ஒரு அநாத மாதிரி தோர்த்தி கதவு மூடிட்டாங்கடா. தேவி, எனக்கு யாரும் வேண்டாம், நீங்க தான் வேணும். நீங்க மட்டும்தான் வேணும்னு சொன்னியா இல்லையா? அவரும் ஹஸ்பண்ட் தானே, அப்புறம் எதுக்கு ஒன்று அவாய்ட் பண்றாரு அவரு? நீங்க பெரியப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது கோபமா பேசுனீங்களா? என்ன ராமுது, தேவி என்ன தப்பு பண்ணா? ஏ, பேசிக் ஹியூமானிட்டி இல்லையா? பிரெக்னண்டா இருக்காங்க அவ. அந்த குழந்தைக்கு கதிர் தானே அப்பா, அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நீங்களும் சொல்லிருக்கலாமே ரமணா. கதிர் தான் அப்படின்னா அந்த அம்மாவும் ஒரு பொண்ணு தானே. தப்பு ராம், இது பெரிய தப்பு. எனக்கு யாருமே வேண்டாம், கதிர் மாமா மட்டும் போதும். நீங்க எது கிளம்பி வந்தாங்க? என் சாவுக்கு கூட யாருமே வராதீங்க, நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனாராம். ராம், அப்பா வேணா, சித்தப்பா வேணா,
சித்தி வேணா நாங்க வேணா இந்த குடும்பமே வேணாம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கதிர் தான் வேணும்ட்டு வந்தா மனசாட்சி இல்லாம கதிர் மாமா இப்படி கூட மாறுவாரா? என்னால நம்பவே முடியல ராமண்ணா. உங்களுக்கு தெரியும்ல ராம், கதிருக்காக நாலு நாள் முழுசா நாலு நாள் தண்ணி கூட குடிக்காம ரூம் குள்ளேயே கடந்தாராம். என்னங்க இப்போ என்ன ஒரு பிரச்சனை? என்னதான் சொல்றது? லீகலா போனா என்ன ஆகும் தெரியுமா? ரமண, தேவிக்கா மேல என்ன தப்பு? அவங்களுக்கு பெரியப்பா மேல தானே கோவம். இது என் வீடு இல்ல, கதிர் மாமா எங்க இருக்காரோ அதுதான் என் வீடு. நான் செத்தா கூட யாருமே அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அங்க வந்தாங்க. இல்ல, அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு? கதிர் மைண்ட்ல என்ன இருக்குங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இதோ கட்டின பொண்டாட்டி, இவளை பத்தி அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, என்ன ஐடியா வச்சிருக்காரு சொல்லுங்க. மாமா தப்பு பண்ணல ராம், உங்களுக்கு தெரியாதா? அவரு எப்படி ராம் கொலையெல்லாம் பண்ணி கற்பனை பண்ண கூட முடியல. அது இப்ப அது முக்கியம் கிடையாது. அவர் கொலை பண்ணாரா கொலை பண்ணலையா அதெல்லாம் அது அடுத்தது. இப்ப யாரும் வந்து அவரை பிளைண்டா சப்போர்ட் பண்ணல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இவ என்ன தப்பு பண்ணா? விஷயம் நடக்கும்போது குழந்தை, மூணு மாசம் கை குழந்தை, இவளுக்கு என்ன தெரியாப்பா? யாரோ பண்ண தப்புக்கு இவ்வளவு போட்டு. மாமா பத்தி கதிருக்கு தெரியாது, அவர் பத்தி தெரிஞ்சோ எப்படி ராம், எப்படி ராம் மாமா கொலையெல்லாம் பண்ணிருப்பாருன்னு நம்புறாங்க? இப்ப அது கிட்ட சொல்றதுல, அவர் கொலை பண்ணாருன்னா அது அவரோட போட்டு. இவ என்ன பண்ணா, இவளோட வாழ்க்கை என்ன ஆகும்? அதுக்கு கதிர் என்ன சொல்ல போறாரு? ராம் என்ன ராம், என்ன ராம் இது? வாட் ஆன் எர்த் இஸ் ஹேப்பனிங்? ஏங்க அவளோட லைஃபுங்க, அவரோட ஒய்ஃப் தானேங்க இவ. இவ என்னங்க தப்புன்னா, இவளோட வாழ்க்கை என்ன பதில் வச்சிருக்காரு? நான் வாயை தொடர்ந்து பேசுகிறான். ராம் ஏதாவது சொல்லுங்க, நீங்க மௌனமா இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எக்ஸிங் டேம் காட் லிமிட்ஸ். என் தங்கச்சியோட வாழ்க்கை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு எல்லாம் என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ, கொலை பண்ணிருவியா? பண்ணி பாரியா, செத்து போனது கதிரோட அப்ப. விட்டா பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க எல்லாரும், வலி அவளுக்கு தானே? என்னையா பண்ணணும், அவன் என்ன பண்ணணும்? வா தங்கச்சிக்கு அப்படியே பாத பூஜை போட்டு வீட்டு குடிச்சு போகணுமா? நடந்த எல்லாத்தையும் அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. கேட்ட எனக்கு ரத்த கொதிக்குதியா? என்னையா சொன்ன, என்ன சொன்ன? கதிர் மனசாட்சி இல்லாதவனா? கதிர் மனசாட்சி இல்லாதவனா? கொலையை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காருல்ல, உங்க அப்பாவை என்னடியா சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? வாயை மூடுறேன்.